हेलो फ्रेंड्स, वेलकम टू मालनीस दाबा। இன்னைக்கு நம்ம சேனல்ல பீன்ஸ் உசிலி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வழக்கமா நம்ம கொத்தவரங்கால தான் உசிலி செய்வோம். ஆனா இந்த பீன்ஸ் உசிலி செய்யறது ரொம்ப ஈஸி, 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிரும். அதே நேரத்துல டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். கொத்தவரங்கா வந்து வேகிறது ரொம்ப லேட் ஆகும், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பீன்ஸ் உசிலிய தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். டிலே பண்ணாம வீடியோவுக்கு போலாம். அதுக்கு முதல்ல இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோவுக்கு போலாம். உசிலி செய்யறதுக்கு முதல்ல நம்ம பருப்பெல்லாம் ஊற வைக்கணும். நான் ஏற்கனவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. பருப்புலாம் ரொம்ப வாய்வுனால நான் வெள்ளைப்பூண்டு சேர்க்குறேன். அதில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா. இதை நல்லாத்தையும் குற குறப்பாக அரைச்சி எடுத்துறதுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குற குறப்பாக இருக்கணும். இதில் நம்ம பருப்பு வகைகள்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லா குற குறப்பாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். வடைக்கு எந்த அளவுக்கு நல்லா குற குறப்பாக அரைச்சிப்போமோ அந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பெல்லாம் அரைச்சி ரெடியாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் கடாயை வச்சுக்கலாம். கடாயை எடுத்து நல்லா சூடு பண்ண உடனே 4-5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பெல்லாம் இப்போ சேர்க்க போகிறோம். அதனால இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் பிடிக்கும். அதனால 4-5 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாக பிடிக்கும். நான் இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். பருப்பை வந்து நல்லா வறுத்த மாதிரி இருக்கணும். நான் வடையை வந்து நல்லா பொறிச்சா இப்படி இருக்கும், மேல் பாகம் அந்தளவுக்கு நல்லா பொறிச்சு எடுக்கணும். இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும் உங்களுக்கு. மீதியெல்லாம் பீன்ஸ் வேகிறது சீக்கிரம் வெந்துடும். இது மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலேயே வச்சுக்கோங்க. அடி பிடிச்சா இந்த கரண்டியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துருங்க. நல்லா பெரட்டி விட்டுருங்க. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா சுரண்டிங்கன்னா அது வந்து அடி பிடிக்காமல் உங்களுக்கு ஈஸியாக வரும். 2-3 நிமிஷத்துக்கு பிறகு பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஆனால் லேசாக ஈரத்தன்மை இருக்குது. இன்னும் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும். வடையோட மேல் பாகம் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ அடி பிடிச்சா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. இந்த அளவுக்கு நல்ல பதமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். வாயில் போடும்போது உங்களுக்கு நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு பதமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதுதான் சரியான பதம். அடுப்பில் ஒரு இரும்பு கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. போட்ட சாமான்லாம் நல்லா பொரியணும். இதில் 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பருப்பு ஆட்டும் போது நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒன்றுத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். 2 நிமிஷம் வதங்கினா போதும். இதில் 300 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்து நல்லா காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பீன்ஸ் வந்து 5 நிமிஷத்துக்கு வெந்துடும். பீன்ஸ் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு வகைகள் கொஞ்சம் வாய்வு சம்பந்தமானது, அதே நேரத்தில் பெருங்காயம் சேர்க்கறனால உங்களுக்கு வாசமாகவும் இருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 4-5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு பீன்ஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பீன்ஸ் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு.
தண்ணி ஊற்றாமல் இதை வேக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும், டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா பதமாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பருப்பு வகைகளை இப்போ சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கைவிடாமல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுக்கணும், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் அரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லி தூவிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான், அருமையான பீன்ஸ் உசிலி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் சாதத்தோட இந்த பீன்ஸ் உசிலியை வச்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதை விட குழஞ்ச நல்ல சுட சுட சாதத்தில் தக்காளி ரசத்தை ஊற்றி கையில் நல்லா பிசைஞ்சு இந்த பீன்ஸ் உசிலியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், தேவாமிரதமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் சேனலோட வளர்ச்சிக்கு அதே நேரத்தில் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.